அரகநம பார்வதி பாதையே அரகநம அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அறிவுரொட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினைந்த அழப்புகளையும் வீடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவேன் புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேர்த்ததற்கு சேர்ந்தேன் உண்பனே நினைனும் முடுக்கனே நினைனும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம்சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலனே திருச்சிற்றம்பலம் என்று சித்தர் இலக்கியம் என்னும் தலைப்பில் காகபுசுண்ட சித்தர் அப்படிங்கக்கூடிய சித்தருடைய பாடல் பார்த்து வந்திருக்கிறோம். காகபுசுண்ட சித்தரில் ஒரு பகுதி நம்ம ஏற்கனவே முடிச்சுட்டோம். இது ரெண்டாவது பகுதி காகபுசுண்டர் உபநிடதம் அப்படிங்கக்கூடிய இரண்டாவது பகுதியில் இன்றைக்கு ஏழாவது பாடல் பார்க்குறோம். ஏழாவது பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொள்ளடா ஞானேந்திரியங்கள் 5, கூடினவை கர்மேந்திரியங்கள் 5, தள்ளடா பிரணாதி வாயு 5, சார்வான மனம் புத்தி தான் 2, உள்ளடா 17 தத்துவங்கள், விருத்தி எனும் சூட்சுமமாம் 2 கற்பத்து, உள்ளடா அபிமானி சைதன்யனாகும் சொப்பனாவத்தை எனச் சொல்லும் நூலே. 2 கற்ப மதம் அப்படின்னு ஒரு மதம் இருக்குது. அந்த மதத்துக்கு யார் ஆச்சாரியான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பிரம்மதேவன் மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. அவர் தான் படைப்பு கடவுள், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமாக நம்மளுடைய சமயங்கள் சாத்திரங்கள் இதை எல்லாமே இறைவனை வந்து ஒன்றே ஒன்றான சிவம், அவன் ஒளிமயமானவன், அவன் ஜோதி சுரூபமானவன். அந்த ஜோதி சுரூபமான இறைவன் வந்து உருவம் தாங்கி வரும்போது அவன் பலவிதமான நவந்தர் பேதமாய் நாடகம் நடித்து அப்படின்னு சொல்கிறாங்க. 9 விதமான பேதங்களில் அவன் நாடகம் நடிக்கின்றான். அந்த 9 விதமான பேதங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், ஒளிமயமான அந்த பரம்பொருள், எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த பரம்பொருள், முதல்ல சிவமாகி சக்தியாகி பிந்துவாய் நாதமாய் சதாசிவமாய் மகேஸ்வரனாய் ருத்ரனாய் திருமாலாய் பிரம்மாவாய் 9 விதமாக அது நாடகம் நடிக்கின்றது அப்படின்னு சொல்வாங்க. ஒட்டு மொத்தத்துக்கு அந்த ஒளிவண்ணம் உறவு எடுக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய சாத்திரங்கள் சொல்லக்கூடியது. திருமூலர் அதை அற்புதமாக அந்த 9 வடிவங்களையும் நீங்கள் உங்களுக்குள்ளே கண்டு அனுபவிக்கலாம் யோகத்தின் மூலமாகனா அவர் அதை ஒரு யோக சாத்திரமாக அதை அப்படி கொண்டுட்டு போகிறாரு. இதில் இவங்க வந்து பிரணியகற்பம் அப்படிங்கக்கூடிய ஒரு சார்பான ஒரு மதத்தில் சொல்லக்கூடியவங்க. அந்த காலத்தில் நிறைய பின்பற்றுறவங்க, நிறைய மதத்தை பின்பற்றுறவங்க, வெவ்வேறு மதத்தை பின்பற்றுறவங்க அது மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இரணியற்பம் இந்த பிரம்மதேவன் தான் முழுமுதற் கடவுள், அவருக்கு மிஞ்சின கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த கடவுள் அந்த தத்துவப்படி இப்போ இவங்க வந்து ஆன்ம தத்துவம் 24, அதோடு சிவ தத்துவம் மித்யா தத்துவம் சேர்த்து 36 தத்துவங்கள், அதோடு தாத்வீகங்கள் 60, ஆக 96 அப்படின்னு நம்மளுடைய திருமந்திர சாத்திரப்படி இது மாதிரி இதை வந்து சதாசிவ ஆகமம் அப்படின்னு சொல்லி அந்த ஆகமத்தில் திருமூலர் இது மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த சதாசிவ ஆகமப்படி இப்போ 96 தாத்வீகங்களும் 36 தத்துவங்களும் 96 ஆக அது கூட்டப்பட்டு அது எப்படி கலைகளாக நம்ம உடம்பிலே பரிணமித்து நாம் எதை அதை விட்டு வெளியே வந்தால் நமக்கு எப்படி எப்படி அருள் அனுபவம் கிடைக்கும், நாமே பரமாக ஆகலாம் அப்படிங்கக்கூடியதை அவர் சொல்கிறார். இப்போ இதில் இவங்க சொல்லக்கூடியது நம்ம 24 தத்துவம்னு சொல்லக்கூடியதை இவங்க மொத்தம் 17 தத்துவங்களுக்குள்ளே அடக்கியிருக்கிறாங்க. 17 தத்துவங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் வாயு 5, மனம் புத்தி 2, 7. இப்போ இவங்க அந்தக்கரணங்கள் 4 சொல்லுவாங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இவங்க அதெல்லாம் சுருக்கி மொத்தத்துக்கு இதுக்குள்ளே கொண்டு வந்து அடைச்சிக்கிட்டு இது வந்து ஞானகர் இரணியகற்பன் அப்படிங்கக்கூடிய அந்த மதவாதிகள் இதை கொண்டுட்டு வரக்கூடிய கணக்கில் இதை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். உள்ளடா அபிமானி சைதன்யனாகும் சொப்பனா அவத்தை என சொல்லும் நூலே. இதில் வந்து இந்த நூல்கள்லாம் இப்படி சொல்லுது. இது வந்து என்ன இவங்க சொல்லக்கூடிய அவத்தைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாட்டா,
இப்போ மீண்டும் திருமூலருக்கு போனோம்னா சாக்கரம் சொப்பனம் சுளுக்கி துரியம் துரியாதீதம் அஞ்சு அவத்தைகள் பற்றி சொல்வார். இவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சொப்பன அவத்தைகளோடு இதை நிறைவு பெற்றதாங்க. இது இந்த ஹிரண்யகர்ப்பங்கக்கூடிய நூல்லேருந்து இது தெரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னு இவர் இதை முடிச்சிட்டார். இந்த நூல்கள்லாம் இப்படி சொல்லுது, பேரண்ட நாயகன் எவ்வாறு இருக்கிறான் அப்படிங்கிறத அவர் பின்னால் சொல்லி நமக்கு விளக்க போகிறாரு. அதுக்கு முன்னால் இந்த தத்துவங்கள்லாம் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத இவர் நமக்கு சொல்கிறார். நூலான சாத்மீகமாம் அகங்காரத்துள் நுழைந்த இச்சா சக்தி எல்லோ நுணுக்கமாச்சு, காலான கண்டமன்னும் தானத்துள் கலந்திருக்கும் போகமல்லவ் இச்சா போகம், நாலான ஆன்மாவே அந்தர் ஆன்மா, ஞானம் இந்தப்படி அறிந்தால் உகாரமாச்சு, தூலம் எனும் சூட்சுமத்தை கடந்து நின்று சொல்லுகிறேன் காரணத்தில் சுயம்புதானே. நான் வந்து சுயம்பாக இருந்து நானே பரமாக இருந்து நான் உங்களுக்கு சில விஷயத்தை சொல்கிறேன்னு காக்கபட்சன் சொல்கிற மாதிரி இதில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நூலான சாத்மீகமாம் அகங்காரத்துள் நுழைந்த இச்சாசக்தியெல்லாம் நுணுக்கமாச்சு. இப்போ அகங்காரம் அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அகங்காரங்கக்கூடிய இந்த ஆணவங்கக்கூடிய தலைப்பில் ஒரு ஆணவம் வருது. அந்த ஆணவம் இல்லை, இது மனத்தின் சார்பாக வரக்கூடியது. மிக நுட்பமான ஒரு அதாவது தோய் தடை அப்படின்னு வள்ளல் பெருமானார் ஒரு தடையை சொல்வார். தாய் தடை என்றேன், தாரம் தடை என்றேன், தோய் தடையும் தீர்த்து ஆட்கொண்ட அதாவது சேய் தடை என்றேன். நான் எதெல்லாம் தடை தடைன்னு நினச்சேன்னா எனக்கு தாய் தடையாக இருப்பாளோ அப்படின்னு நினச்சி என்னுடைய ஞானத்தை அடைவதற்கு நான் வந்து கூடிய சீக்கிரம் இந்த அகண்டிதாகாரத்துக்குள்ளே கலக்கன்னு விரும்புகிறேன். அப்படி அந்த அகண்டத்துக்குள்ளே கலக்க விரும்பும்போது நான் முதல்ல என்ன நினச்சேன்னா தாயை தடை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் நம்மளை வந்து பந்த பாசங்களில் இழுத்து நம்மளை விட்டுருவாங்களோ அப்படிங்கக்கூடிய அச்சத்தில் அப்படி நினச்சேன். அப்புறம் தாரம் தடை என்று நினச்சேன், மனைவி வந்து நம்மளை பந்த பாசத்துக்குள்ளே இழுத்து விட்டுருவாளோ அப்படின்னு நினச்சி அது தாரம் தடை என்று. சேய் தடை என்று பிள்ளைங்க நம்மளை வந்து நம்மளை வளைச்சி பிடிச்சி ஏதாவது அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நம்ம சொன்னாங்கன்னா உண்மையிலே ஒரு தாயாக இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு பொறுக்க முடியாது. அப்புறம் அதில் மூழ்க ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக அவங்கள மூழ்கடிச்சு அப்புறம் அவங்கள மேலே எழும்ப விடாமலே கூட பண்ணிடும். அப்போ தாய் தடம் என்றேன், தாரம் தடை என்றேன், சேய் தடை என்றேன். அப்போ எம்பெருமான் என்ன எம்பெருமான்ட்ட போய் சொன்னேன், இவர்கள்லாம் நான் அடையக்கூடிய படிநிலைக்கு இவர்கள் எனக்கு தடங்களாக இருப்பார்களோன்னு நான் சந்தேகப்படுறப்பான்னு போய் கேட்டேன். அவர் யாது தடையும் தீர்த்து ஆட்கொண்டான், அவன் எல்லா தடையும் தீர்த்து ஆட்கொண்டான், எனக்கு எந்த தடையுமே வச்சுக்கல அப்படி செஞ்சான். ஆனால் தோய் தடைன்னு ஒரு தடை இருக்கு பாருங்கள். அந்த தோய் தடையில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே எனக்கு ஆசை அப்போ அதை பற்று அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதில் அந்த தோய் தடையில் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்னானாலும் இப்போ நீங்கள் தான் வச்சுக்கோமா, நானே என்னையே உதாரணமாக கொண்டு சொல்கிறேன். அம்மா நீங்கள் தான் சங்கத்துக்கு தலைவி, நீங்கள் தான் இந்த சங்கத்தை எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறீங்க, இந்த உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தான் இது நடந்தது அது நடந்தது அது நடந்தது எல்லாம் பாராட்டி எல்லாம் சொல்லிவிட்டு எல்லோரும் வழக்கமாக சொல்லிகிட்டே வரீங்க. ஒரு காலகட்டத்தில் அம்மாவுக்கு ரொம்ப வயதாயிடுச்சு, மூட்டுக்கள்லாம் ரொம்ப தேஞ்சு போச்சு, முதுகெலும்பு தேஞ்சு போச்சு, அம்மாவுக்கு நடக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அம்மா வேணால் நகட்டிடுவோம், நான் என் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், பெருசாக பேர் வாங்கணும் புகழ் வாங்கணுங்கிற கூடிய எண்ணம் இல்லை. நீங்கள் சொல்லி 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 ஓரளவுக்கு அங்கே உள்ள என்னவோ ஒன்று ஏறி போய் கிடக்கு. அப்படியே அழல் பெருமானார் சொல்கிறாரு, நம்மளை சுய ஆய்வு பண்ணால் இதெல்லாம் நமக்கு தெரியும். அவன் ஏதோ ஒரு மாற்றம் உள்ளுக்கு இருக்குது. அப்போ அது அவர் சொல்கிறாரு, இந்த நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அம்மா நீங்கள் வந்து நிறைய உழைச்சிட்டீங்கம்மா, திருவாசகம் சொல்லிட்டீங்க, திருமந்திரம் சொல்லிட்டீங்க, அது சொல்லிட்டீங்க, இது சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு கிரேட் ஸ்காலர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு, உண்மையிலே தேவாரம் திருவாசகத்தில் ஈடுபாடு உடையவராக இருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு. அவரை விட்டு நம்ம அடுத்த வகுப்புகள்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அம்மா அப்படின்னு சொன்னால் மனசுக்குள்ளே லேசாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வலி ஏற்படும். சாதாரணமாக அதனால் என்னப்பா, நானும் வேண்டிய அளவுக்கு சொல்லிட்டேன், எனக்கும் ஆத்மார்த்தமாக நம்ம இதிலேருந்து ஒரு விடுதலை வாங்கணும், நமக்கு நிச்சயம் ரொம்ப நாள் இப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, பேசி என்ன பலனை கண்டோம், நம்ம அதிலேருந்து ஒரு விடுதலை வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆத்மார்த்தமாக நினச்சா கூட இங்கே எல்லாருமே சேர்ந்து இல்லை அவரெல்லாம் அம்மா இருக்கு வரைக்கும் அம்மா அந்த பேரண்ட நாயகனோட கரை வரைக்கும் அம்மா தான் சொல்லணும் அப்படிங்கிற மனது என் மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு பேர் தான் தோய்தடு. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதுவே ரகசியம். ஒன்றுமே வேண்டான்னு இருக்கிறவங்க, எதையும் துச்சம்னு தள்ளினவங்க, ராஜபோகத்தை கூட உதறி எடுத்தவங்க, மாதர் போகத்தை உதறி எடுத்தவங்க, பொன் பொருள் போகத்தை உதறி எடுத்தவங்க,
அவங்க போய் காட்டில் போய் தியானம் பண்ண போனால் அவர் ஜடபரதருக்கு ஒரு மான் பற்றி கிடிச்சு பாருங்கள், யமானக்கானம் 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 யமானக்கானம்னு அலைஞ்சார்ல, அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பற்றி கொண்டு இருப்பது. மற்ற பேர் எல்லாருக்கும் இல்லை, எல்லாம் துறந்த ஒருவருக்கு எங்கோ ஒரு இடத்தில் ஒன்று பற்றி கொண்டு இருக்கிறது பேர் தோய்தடை அப்படின்னு பேர். அந்த தோய்தடையும் தீர்த்து ஆட்கொள்ள வேண்டும் பகவான் அப்படிங்கக்கூடியதில் இவர் சொல்கிறாரு. நூலான சாத்மிகமாம் அகங்காரத்துள், அதுதான் அந்த அகங்காரம், இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கக்கூடியது இந்த தோய்தடை தங்கி இருக்கக்கூடிய இந்த இடம் தான். சாதாரணமாக அகங்காரம் அப்படிங்கக்கூடியது ஆணவத்தை குறிக்கக்கூடியது, அது எல்லா மனிதர்கள்ட்டையும் அந்த ஆணவம் இருக்கும். நான் இதை கடந்தவர்கள்ட்ட சொல்லக்கூடிய நிலை, எல்லாம் கடந்தவர்கள்ட்ட எங்கேயோ ஒரு இடத்துல மலர் பெரும மணிவாசக பெருந்துக்கு சொல்லார் பாருங்க, முன் செய்த உயர துகள் அறுத்து, எங்கேயோ ஒரு பொய் துகள் ஒன்று மிச்சம் இருந்திருக்கு, அது அறுவடுவதற்காக வேண்டி இறைவன் என்னை இங்கே படைச்சா அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அது மாதிரி நூலான சாத்மீகமாம் அகங்காரத்தில் நுழைந்த இச்சாசக்தியெல்லோ நுணுக்கமாச்சு. அது உள்ளே என்ன இருந்த அகங்காரம் இருந்துச்சுன்னா இச்சாசக்தி புரிஞ்சுக்கும். இச்சாசக்தி என்ன பண்ணும், தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றி வைப்பதற்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆசைக்கு இடம் கொடுத்துட்டோம், ஒரு பதவிக்கோ ஒரு பெயருக்கோ ஒரு புகழுக்கோ. காசு பணத்துக்கு நம்ம ஆசைப்படலை, புற்றலாம், காசு பணமே எனக்கு தேவையில்லையா, எனக்கு வேண்டாம், மதுகர பிச்சை எடுத்து கூட ஏதோ போடுறதை போடுங்க ஏன்னு சாப்பிட்டுட்டு இருக்க முடியும், என்னால் எல்லாம் தீர திறந்துட்டேன், அது மாதிரி இருந்துக்கோன்னு வச்சுக்கோமே. நகைத்தொகை எனக்கு எதுவும் தேவையில்லை, அது மாதிரி இருக்கும் எல்லாம் வச்சுட்டேன். அப்படி இருந்தவங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தோய்தடை வந்து அவங்கள கவிக்கிடும். அப்போ மெதுவாக அந்த தோய்தடை பிடிக்க பிடிக்க அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம் நம்ம, என்னத்துக்கு இது மாதிரி மதுகர பிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கணும், நமக்கு ஒரு இடம் கிடச்சிச்சின்னா பரவாயில்ல, ஒரு ஆசிரம் கிடச்சா பரவாயில்ல, ஒரு தவச்சாலை கிடச்சா பரவாயில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல. அப்புறம் அந்த தவச்சாலை, ராமகிருஷ்ணபுரம் வம்சர் சொல்வார், ஒரு ரொம்ப தவச்சாலையில் ரொம்ப எலி விளையாண்டுச்சான், ஆனால் எலி ரொம்ப விளையாடுதப்பா அந்த தவச்சாலைக்குள்ளே, இதை என்ன செய்யணும். அப்போ ஒரு சீடன் சொன்னான், சாமி ஒரு பூனை வாங்கிட்டு வந்து நம்ம வளர்த்துடலாம், அப்போ எலியை பிடிச்சிரும் அப்படின்னு. சரி பரவாயில்ல, அதை கூட செஞ்சிடலாம். அப்புறம் எலி நிறைய நின்றுன்னு பூனை வாங்கிட்டு வந்து வளர்த்தாங்க, பூனை வளர்த்த உடனே எலி குறைஞ்சிருச்சான். அப்போ அவங்க சொன்னாங்களே, சாமி பூனை வளர்த்தோம், பூனைக்கு இப்போ டெய்லி போய் ஒரு இடத்துல போய் பால் வாங்கிட்டு வந்திருக்கு, நமக்கு வேண்டிய இடம் கிடக்கு தவச்சாலையில், அப்புறம் பின்னால் தோட்டங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் புல் பூச்சி எல்லாத்தையும் போட்டு வச்சோம்னா, அப்போ அந்த ஒரு மாடு வாங்கி விட்டோம்னா அப்போ நமக்கும் ஆச்சு பூனைக்கும் ஆச்சு, நம்ம பால் வாங்கி ஒரு மாட்டு பசு பசு வளர்க்கலாம். சரிப்பா என்னவோ செய்யுங்க குருநாதர், சரிப்பா செய்யுங்கன்ட்டார். அப்புறம் அந்த எலிக்காக வேண்டி பூனை வந்துச்சு, பூனைக்காக வேண்டி இப்போ பசு வந்துட்டு, அப்புறம் பசு எல்லாம் பசு வளர்த்து பசுகிட்டேருந்து பால் கறந்து இதெல்லாம் கொடுத்தது. அப்புறம் சாமி அந்த பசு வந்து பால் நின்று போச்சு, அப்புறம் அந்த பசு வந்து இப்போ நம்மகிட்ட பிள்ளை பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்துட்டோம் அந்த பசுவை, அதான் நம்ம கொடுக்க வேண்டாம், எப்படி நமக்கு ரொட்டேஷனுக்கு கூட ஒரு பசு வேணும்ல, இன்னொரு பசு பிடிச்சிக்குவோம், அந்த பசு இந்த பசு நிற்கட்டும், இது வந்து சென பிடிச்சிருச்சுன்னா இது குட்டி போடு வரைக்கும் அந்த பசு பால் தரட்டும், இது சென பிடிச்சிருச்சுன்னா அது பால் தரட்டும், நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. சரி அது கூட நல்ல யோசனை தான், வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு உடனே அது வச்சாச்சு. அப்புறம் வந்து சொன்னாங்களாம், சாமி ஒன்றுக்கு ரெண்டு பசு ஆகிட்டு, ரெண்டு கண்ணுக்குட்டி ஆகிட்டு, அப்புறம் இந்த ரெண்டு பசு ரெண்டு கண்ணுக்குட்டிக்கு தோட்ட வேலை செய்கிறதுக்கு ரொம்ப இடம் வேற, இந்த இடமெல்லாம் கொத்தி பண்படுத்தி அதுக்கு வேண்ட எல்லாம் போடணும் தானே, இது புல் வித விதமான புல் போடணும், அதுக்கு அது மாட்டுக்கு அறுத்து போடணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும், சரி போட்டுக்கோங்கப்பா அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னானா, சாமி எல்லாம் வந்துருச்சு, ஒரு பொம்பளையால் வேணா ஒரு ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாமா, சோறாக்கி இவங்க எல்லாருக்கும் போட்டுக்கோங்க, நாங்களே எல்லாம் பிரணாயாமம் பண்ணிவிட்டு பூஜையை போட்டுட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு வந்து சாப்பிட வர்றதுக்குள்ளே ஓஞ்சு போகுது சாமி, எங்களுக்கு சாப்பிடவே தேனை, சாப்பிட வர்றதுக்குள்ளே பசி வந்துடுது, 12 மணிக்கு வரோம், ஒரு பொங்கி வைக்க ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்ல, சரி போட்டுக்கோங்கப்பா. தவச்சாலை எப்படி இருந்தது, சீடரும் குருநாதரமாக இருந்தது, பூனை எலி வந்துச்சு, பூனை வந்துச்சு, மாடு வந்துச்சு, மாடை மேய்க்க ஆடு வந்தான், அவங்களுக்கு சோறாக்கிட்டு பொம்பளை ஆள் வந்துடுச்சு, அவ்வளோதான், சங்கத்துக்குள்ளே பொம்பளை ஆள் அது ஆம்பளை ஆளுன்னு எல்லாம் பழங்கினவுடனே நிலைமை தடுமாறி போச்சு. அப்போ கொஞ்சம் அந்த தோய்தடைக்கு இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் விரிவாக்கமாயிரும். கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா மனதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அது
இடத்தை கொடுக்க கொடுக்க அது மடம் நிறைந்ததாக ஆயிரும். அது பேர் மடம் ஆகாது, மடம் ஆயிரும். அதே அவர் சொல்கிறாரு, காலான கண்டம், அதனால் நீங்கள் வந்து இச்சாசக்தி நுழைஞ்சிச்சுன்னா இது உள்ளே ஒன்றும் செய்ய முடியாது. காலான கண்டம் எனும் தானத்துள்ளே கலந்திருக்கும் போகமெல்லாம் இச்சா போகம். ஒரு இச்சா போகம் அப்படிங்கக்கூடிய போகம் உங்களுக்கு எப்போ வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டத்துக்கு மேலே வந்து மெல்லிய நரம்பு வட்டமாக போகக்கூடியது, இரு கண்ணில் ஒளிரக்கூடிய ஞானமாக பிந்து தானத்தில் ஒளிர்ந்து அர்த்தசந்திரன் நிரோதனைக்கு போகும்போது அவைகள் பிரகாசம் அடையக்கூடிய அந்த ஞானத்தை போனால் அதுதானே ஒரு உயிர் அடைய வேண்டிய நிறைநிலை அனுபவம். காலான கண்டமெனும் தானத்துள்ளே இந்த காற்று வந்து இது வழியே பிரயாணம் பண்ணி அப்படி போயினுச்சுன்னா கண்ட கலந்திருக்கும் போகமல்ல இச்சா போகம். நாலான ஆன்மாவே அந்தரான்மா. இப்போ நான் அந்த அந்தரான்மா அப்படிங்கக்கூடியது இந்த இச்சா போகத்தை இந்த காலை இந்த இது வழியே தொண்டை வழியே அனுபவிக்கக்கூடிய கண்டத்தின் மேல் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆன்மா நாலான ஆன்மாவே அந்தரான்மா. ஆன்மாவே நாலு ஆன்மா அப்படிங்கிறாரு. நாலு ஆன்மான்னு என்னம்மா? சாரூப பதம் அனுபவிக்கக்கூடியது, சாமீப பதம் அனுபவிக்கக்கூடியது, சாரூப அனுபவிக்கக்கூடியது, சாயுஜ்யம் அனுபவிக்கக்கூடியது. இப்போ சாமி பக்கத்தில் போகக்கூடியது சாமீபியம், சாரூபம் சாமியோட உலகத்துக்குள்ளேயே நம்ம போய், அதாவது சாமீபியம் அவருடைய பக்கத்தில் போய் நம்ம அனுபவிக்கக்கூடியது, சாரூபம் அவருடைய உருவத்தையே வாங்கி நம்ம அனுபவிக்கக்கூடியது, சா லோகம் அவருடைய உலகத்துக்குள்ளே போயிருந்து நம்ம அனுபவிக்கக்கூடியது, சாயுஜ்யம் அவர் வேறு நாம் வேற இல்லை அப்படி மாதிரி அனுபவிச்சோம். அந்த நாலான அந்த அனுபவித்த ஆன்மா தான் நாலான அந்தர் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்குள்ளே போய் நான் அனுபவிக்கக்கூடிய நிலையை அனுபவிக்கணும். நாலான ஆன்மாவே அந்தர் ஆன்மா, ஞானம் இந்தப்படி அறிந்தால் உகாரமாச்சு. இதில் அகர உகரம் அகரங்கக்கூடிய ஓங்காரம் தான் உங்களை ஒவ்வொரு படித்தரங்களுக்காக கொண்டு போக வேண்டியது, கண்டத்திற்கு மேலுள்ள அனுபவத்திற்கு கூட்டி செல்லக்கூடியது. மூலாதாரத்தில் நீங்கள் ஒலிக்கக்கூடிய அந்த ஓங்காரம் என்னும் ஒலியே உங்களை மகோன்னதமான ஒரு நிலைக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடியது. அதில் நீங்கள் படிப்படியாக நீங்கள் போனீங்கன்னா நாலான ஆன்மாவை அந்தர் ஆன்மா ஞானம் இந்தப்படி அறிந்தால் உகாரமாச்சு. அந்த அகரகலையும் உகரகலையும் எட்டும் இரண்டும் இரண்டு கண்ணில் பெறக்கூடிய ஞானமாக, எட்டு அப்படின்னா இடதுகளை, ரெண்டுனா வலதுகளை. அப்போ சூரியனிலும் சந்திரனிலும் பெறக்கூடிய ஞான உணர்வை அது பெறும். தூலம் என்னும் சூட்சுமத்தை கடந்து நின்று சொல்லுகிறேன் காரணத்தின் சுயம்புதானே. நான் சொல்லக்கூடியது சுயம்பு அப்படிங்கக்கூடிய அந்த பேருணர்வின் காரணத்தை பற்றி நான் சொல்லுகின்றேன். இந்த சூட்சுமத்தை நீங்கள் தூலமாக நின்று அனுபவிக்க முடியாது, சூட்சுமமாக நின்று நீங்கள் இதை அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். தான் நல்ல யாக கிருதம் என்னும் சரீரத்துக்கு தானமதே இதயமாம் ஞானசக்தி வானமதே அகங்காரம் இத்தையாகில் வரும் சுழித்தி அபிமானி பிரங்காஞானம் கோனிதற்கு ஆனந்த போகமாகும் கூடுகின்ற ஆன்மாவை பரமான்மாவாம் காணிதற்கு பரமான்மா ஜீவன் இந்த காரணமே மகாரம் என கண்டுகொள்ளேன். அந்த அகர உகர மகரத்தில் மகரம் அப்படிங்கக்கூடிய சிவசக்தி ஐக்கியமாக நமக்கு சகசிரதளத்தில் தரக்கூடிய ஒரு அருள் அனுபவ நிலை, அது மகரம் அப்படின்னு மகாரம் அப்படிங்கக்கூடிய எழுத்தால் அவர் குறிப்பிட்டார். இந்த மகார நிலை அனுபவம் என்ன அப்படின்னு அவர் சொல்லும்போது, காரணமே மகாரம் என கண்டுகொள்ளேன் தான் நல் யாக கிருதமனும் சரீரத்திற்கு, இந்த சரீரத்துக்குள்ளே நீ வந்து இங்கேயே ஒரு யாகசாலை அமைத்து இதற்குள்ளேயே நீ ஒரு யோகம் பண்ணலாம், ஒரு யாகம் பண்ணலாம். அந்த என்னன்னா தானமதே இதயமாம் ஞானசக்தி, உன்னுடைய இதயத்தையே ஒரு ஞான ஒரு யாகசாலையாக ஆக்கி கொண்டு நீ அங்கிருந்து உன்னுடைய பயிற்சியை நீ செய்தாயானால் வானமதே அகங்காரம் இத்தையாகில் வலும் சுழித்தி அபிமானி பிரங்காஞானம். இது நீ வந்து இது வந்து சாக்கரம், அதாவது ஆங்கா சக்கரம் சாக்கரம் அப்படின்னா அதற்கு மேலே சொப்பனம், அதுக்கு மேலே சுழித்தி, அதுக்கு மேலே அகண்டாகாரம். அப்போ அந்த அகண்டாகாரத்துக்குள்ளே போகக்கூடியதை நீ வந்து உன்னுடைய இதயஸ்தானத்திலிருந்து அந்த அந்தராத்மாவை நீ மேலெழுப்பினேன்னா இது வந்து சாக்கரம் சொப்பனம் சுழித்தி இவை கடந்து வானமதற்கு போகக்கூடியது. வானமதை அகங்காரம் இத்தையாகில் வரும் சுழித்தி அபிமானி பிரங்காஞானம், அதுவே உனக்கு பிரங்கையோடு கூடிய ஞானத்தை உனக்கு தரக்கூடியது. கோன் இதற்கே ஆனந்த போகமாகும், இதுதான் நீ அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமான போகம். கூடுகின்ற ஆன்மாவே பரமான்மாவாம், இந்த முயற்சினால இந்த பயிற்சினால பேரண்ட நாயகனை கூடுகின்ற ஆன்மாவுக்கு பேர் தான் பரமான்மா அப்படின்னு ஒரு பேர். மீதி பேரெல்லாம் நம்ம எல்லாரும் ஜீவான்மா அப்படின்னு பேர். ஜீவனை சார்ந்து இருக்கக்கூடியது ஜீவான்மா, பரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஆன்மா பரமான்மா. அப்போ இந்த உடலையே ஒரு யாக குண்டமாக்கி இதில் வந்து அகர உகர மகர கலைகளை ஆகுதியாக ஆக்கி கொண்டு அந்த பயிற்சியினை செய்து வரும்போது
பேருங்க ஞானத்தை நீ பெற்று அனுபவிக்கக்கூடிய அந்த ஞானத்தை பற்றி சொல்கிறாரு. கோன் இதற்கு ஆனந்த போகமாகும் கூடுகின்ற ஆன்மாவே பரமான்மாவாம். கான் இதற்கு பரமான்மா ஜீவன் இந்த காரணமே மகாரம் என கண்டுகொள்ளேன். இதற்கு பரமான்மா அப்படிங்கக்கூடியது இந்த ஜீவன், இந்த ஜீவனை காரணமாக கொண்டு இந்த அகர உகர மகர கலைகளை உன்னை பரமான்மாக நிலைக்கு உயர்த்துது. ஜீவான்மாவாக இருந்த ஒன்றை தான் பரமான்மா நிலைக்கு அது உயர்த்துது. இதை நீ புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே பரமான்மா ஆகலாம், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கொள்ளும் அந்த பொருள்தானே சத்துமல்ல, கூறான அசத்துமல்ல, கூர்மையல்ல, உள்ளும் நிராமயமல்ல, சர்வமயமல்ல, உற்றுப்பார் மூன்றெழுத்தும் ஏகமாச்சு. தள்ளுகின்ற பொருள் அல்ல, தள்ளாதல்ல, தான் பிரம்ம ரகசியம் தானமுத்தி. வில்லும் அந்த படிதானே வேதபாடம், விசாரணையால் சமாதி செய்ய விட்டுப்போமே. நீ வந்து இது பிரம்மம்னா எது அப்படின்னு சொன்னால், எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக ஒன்று யோசனை பண்ணிப்பார். இது பிரம்மமா, இது பிரம்மமா, இந்த கால் பிரம்மமா, கை பிரம்மமா, எது போனானாலும் ஒன்று இருக்குது. என் கை ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும், அப்போ என் கை போச்சு, என் கை ஏங்கிறது ஒன்று நம்மகிட்ட இருக்குது. அப்போ கால், அப்போ கை தவிர வேறு என்ன உறுப்பு? கால் போச்சுன்னு சொன்னோம், என் கால் போச்சு, ஆனால் நான் இருக்கேனே. அப்போ ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பண்ணி ஆராய்ந்து பண்ணி எல்லாம் போக 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 ஏதோ ஒன்று மிச்சம் இருக்குது, அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம். இது நேதி 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 நேதின்னு எல்லாத்தையும் தள்ளிடு. நேதினா தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், எல்லாத்தையும் தள்ளுபடி செஞ்சிடு. இதுவல்ல, 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 இந்த கும்பந்தம் பிரம்மமா, இந்த டிவைஸ் பிரம்மமா, இந்த கேமரா பிரம்மமா, இது பிரம்மமா, எது பிரம்மம்? இதுவல்ல, இதுவல்ல, இதுவல்ல. அப்போ எது பிரம்மம்? எல்லாத்தையும் தள்ளிட்டு மிச்சம் இருக்கிறது எதுவோ அது பிரம்மம். அந்த நிலைக்கு நீ வந்து விசாரணை பண்ணி, அவர் சொல்கிறாரு நீ என்ன என்னெல்லாம் விசாரணையால் சமாதி செய்ய விட்டுப்போமே. இது ஒரு சமாதி அனுபவத்திற்கு உன்னை அழைச்சிட்டு போகும். இந்த இந்த மாதிரி நீ விசாரணை செய்யும்போது யாரோ ஒருத்தங்க உன்னை மயக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க உன் வசமாறாங்க. அப்போ நீ அவங்கள இது பிரம்மஸ்வரூபமா, இதுகிட்ட நான் ஏன் மயங்கணும், நான் இந்த பிரம்மஸ்வரூபத்திட்ட ஏன் நான் லயமாகணும், நான் லயமாக வேண்டியது என்னுடைய இலக்கு என்ன, நான் வாழ்நாளில் நான் என்னுடைய இலக்கு என்ன? இது புல்லோடு இணங்கி, புழுவோடு இணங்கி, ஊத்தை சரீரத்தோடு இணங்கி, நாற்றை சரீரம், இதுவாக என்னுடைய இலக்கு? என்னுடைய இலக்கு பேரான்மாவை, அந்த பேரான்மாவாக என்னை ஆக்கிக்கொண்டு, நான் என் அந்தரான்மாவாக என்னை ஆக்கிக்கொண்டு நான் அந்த பேரண்ட நாயகனோடு ஒன்றுவது தான் என்னுடைய இலக்கு. அப்போ நான் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது சந்தோஷமா, இது இல்லை, இது சந்தோஷமா, இது இல்லை, இது சந்தோஷம்னா நிலச்சி நிற்கக்கூடியது. ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், அந்த புடவை கட்ட மாத்திரத்தில் ஆகா எல்லாரும் அம்மா அவங்களுக்கு இந்த புடவை நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, ஆ நல்லா இருக்கா, இதை விட நல்ல புறம் இன்னொருத்த கெட்டுருந்தோம், அது அதை கொஞ்சம் இப்படி விற்று பார்க்குறோம், ஓ அது நல்லா இருக்கே, இது என்ன நல்லா இருக்கு, இந்த பிள்ளைங்க நம்மளை சமாதானப்படுத்த சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இவ்வளோ நேரம் அனுபவிச்ச சந்தோஷம் போயிடுச்சு, அவ்வளோதான் அந்த சந்தோஷம். ஒரு பெரிய நெக்லஸ் போட்டுட்டு கோயில் போகிறோம், அங்கே போய் பார்த்தா போகிற பாதையிலலாம் என்ன நெக்லஸ் புதுசா, என்ன நெக்லஸ் புதுசா, ஆமாம் புதுசு, நான் பிறந்த நாளைக்கு எடுத்தது, ஆமாம் புதுசு, எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயிலுக்குள்ளே போனோடனே நம்மளை விட பெரிய நெக்லஸ் போட்டு ஒருத்தங்க நினைக்கிறேன், ஆகா எல்லோரும் அவங்கள தானே பார்க்குறாங்க, நம்ம நெக்லஸை எடுத்தியான்னு கூட கேட்கலையே, இது எப்போ எடுத்துன்னு கூட யாருமே கேட்கலையே, சந்தோஷம் போச்சு. அப்போ ஏதோ கொஞ்சம் சந்தோஷம், நான் நல்லா நல்ல இனிப்பு, தேவையான அளவு இனிப்பு இல்லை, நல்ல மாம்பழம் சாப்பிட்றோம், நான் அதை விட நல்ல மாம்பழம் ஒருத்தவங்க கொண்டாந்துட்டாங்க, அதை அதை சாப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் என்ன பழம் சாப்பிட்டீங்க? நான் மல்கோவை சாப்பிட்டேன். இது என்ன, இது இமாம் பிரசாத்னு சொன்னேன், இது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியா, அப்போ கொஞ்சம் ஒரு பீஸ் கொடுங்க பார்க்கும், ஆமாம் அதை விட டேஸ்ட். அப்போ இந்த நம்ம மல்கோவை சாப்பிட்டோன்னு சொன்னதே அடிபட்டு போச்சு. அப்போ ஒன்றொன்றையும், அது நாவுக்கு ருசியாக இருந்தாலும், கண்ணுக்கு ருசியாக இருந்தாலும், காட்சிக்கு ருசியாக இருந்தாலும், எந்த ஸ்பரிசத்திற்கு ருசியாக இருந்தாலும், அதை விட ஒன்று மேலானதை பார்க்கும்போது இது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்போ எது நிரந்தரமானதோ, எதை அடைந்தால் இனி அடைய வேண்டிய வஸ்து ஒன்று இல்லையோ, எதன் எதில் மூழ்கினால் இனி ஒரு மூழ்க வேண்டிய அவசியமே ஒன்று இல்லையோ, எந்த சந்தோஷத்தை அடைந்தால் இனி ஒரு சந்தோஷம் அடைய வேண்டியதில்லையோ, அந்த சந்தோஷத்தை அடைவது தான் வேதாந்தத்தினுடைய ஒட்டுமொத்த சாரம். அப்போ வேதத்தின் அந்தம் எதை நமக்கு சொல்கின்றது? இந்த உலகில் அடைய வேண்டிய இலக்கு என்பது அந்த இந்த ஜீவான்மாவை அந்த பேரண்ட நாயகனுடன் ஒன்ற வைக்கக்கூடிய ஒரு வித்தை தான் வேதாந்தம். அதை ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப ரத்ன சுருக்கமாக இவர் சொல்லிட்டார் நம்ம திருமூல திருமந்திரத்தில். எது வேதாந்தம்? வேட்க
வாழ்க்கை ஒளிந்த இடம் வேதாந்தம். நீ எங்கே ஆசையை ஒட்டி அதே வேதாந்தம் தான்ப்பா. எங்கள் மனசுக்குள்ளே ஆசை எதன் மேலே இருந்தானாலும், பொண்டாட்டி மேலே, பிள்ளை மேலே, பொருள் மேலே, எது மேலே ஆசை வச்சுருந்தாலும் அது அது வேதாந்தம் நீ அனுபவ பாடம் ஆகாது, எது மேலே இருந்தானாலும். அதனால தான் சொன்னாங்க, ஈசனோடாயினும் ஆசை அருமை, பற்றுக பற்றற்றான் பற்றினே, நீ இறைவனே பற்று, அப்பற்றும் நீங்கணும், இறைவனை பற்றிய பற்றும் நீங்கணும். அப்போ என்ன, நம்ம வார்டில் ஒரு சமாதி அனுபவம், இதுதான் சமாதி அப்படின்னு அவர் கொண்டுட்டு போகிறார். விசாரணையால் சமாதி செய்ய விட்டு போமே, எல்லாத்தையும் இதை விட்டுட்டு எல்லா பற்றையும் விட்டு போட்டு அந்த பரம் ஒன்றையே பற்றி கொண்டு, பரத்தை பற்றுவது கூட ஒரு பற்றுத்தானே, நாம் அதையும் நீக்க வேண்டும் என்று நமக்கு நாமே மூழ்கி கொண்டு போகிறதுக்கு பேர் தான் ஒரு அனுபவம், அதுக்கு பேர் தான் வேதாந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. கொள்ளும் அந்த பொருள் தானே சத்துமல்ல, அது சத்து அப்படிங்கக்கூடிய உண்மை பொருளா அப்படின்னா அது இல்லை, கூறான அசத்துமல்ல உண்மை அல்லாத பொருளா அதுவும் இல்லை, கூர்மை அல்ல ரொம்ப கூர்மையான பொருளோ அதை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உள்ளு நிராமயம் அல்ல, இது வந்து துன்பம் தரக்கூடியதா இன்பம் தரக்கூடியதா ரெண்டுமே இல்லை, சர்வமயம் அல்ல, எங்கும் நீக்கமர நேர்ந்திருக்கான் இல்லை, அது எனக்குள்ளேயே நான் பார்த்து நான் சமாதி அடைஞ்சுக்கிட்டேன்னா எனக்குள்ளே தானே அது இருக்குது, நான் வெளியே எதுக்கு பார்க்கணும், அது சர்வமயமும் அல்ல. உற்றுப்பார் மூன்றெழுத்தும் ஏகமாச்சு, இந்த அகர உகர மகர கலைகளை நீ சொல்லிட்டே வந்தேன்னா இந்த அனுபவம் உனக்கு ஏகமாக தெரியும், அதை உற்று பார்த்து தெரிந்துகொள். தள்ளுகின்ற பொருள் அல்ல அது, அல்லாதல்ல, நீ தள்ளக்கூடிய பொருளா, என்னை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா நான் தள்ளிவிட்டு என்ன பண்ண போகிறேன், தள்ளாதல்ல, அதை வச்சுக்க தான் முடியுமா, நல்லா ஆழ்ந்த தியானத்திற்கு ஆழ்ந்த சமாதி அனுபவத்துக்கு போயிட்டேன், அப்போ இந்த பொருள் என்கிட்ட நிற்குமா, நான் அதோடு கலந்து போயிட போகிறேன். அப்போ இது என்ன, இதை நீ அனுபவிச்சு 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 இது நேதி இது நேதி இது நேதி இது அல்ல இது அல்ல, நான் அடைய வேண்டியது இது அல்ல இது அல்ல இது அல்ல, அப்புறம் எது எதை அடைந்த பிறகு இது அல்லன்னு எனக்கு ஒரு இதை எதை அடைந்த போது இது அல்லன்னு என்னால் தள்ள முடியாதோ அதுதான் அது, அது வரைக்கும் நான் வந்து இதை முயற்சி பண்ணி தான் பிரம்ம ரகசியம் சந்தானமுத்தி வில்லும் அந்த படிதானே வேத பாடம் விசாரணையால் சமாதி செய்ய விட்டு போமே, நீ இந்த விசாரித்து விசாரித்து உனக்குள்ளே நீ சமாதி அனுபவத்தை பிடித்துக்கொள், விட்டுப்போம் சம்சார வியாபாரங்கள், விடய சுக இச்சை வைத்தால் விவேகம் போச்சு, தொட்டுவிடல் ஆகாது ஞான மார்க்கம், துணி நிலை நன்றாக தோன்று மட்டும், வெட்டுகின்ற வரியந்தம் சுருதி வாக்கியத்து, எண்ணமெனும் தியானத்தால் எய்துமுத்தி, தட்டுகின்ற ஜீவ அத்வம் தனக்கு இல்லாமல் சமாதி விற்றால் நாமதுவே சாட்சாத்காரம். சமாதி அனுபவத்தில் கலைஞ்சிச்சுன்னா நானே அதுக்கு சாட்சாத்காரம், நானே அதற்கு ஒரு பெரிய சாட்சியாக இருந்து நான் அந்த அனுபவத்தை அடைந்ததற்கு உலகமே என்னை பார்த்து இது அடைய வேண்டியதை இது அடைஞ்சிருச்சு, எதை அடையணுமோ அதை அடைஞ்ச சாட்சாத்காரம் இதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ விட்டுப்போம் சம்சார வியாபாரங்கள், என்னை விட்டு சம்சாரம், சம்சாரம்னா எல்லா ஒட்டுமொத்தத்துக்கு தாய் சே நீ நான் எல்லா பந்தங்களும் என்னை விட்டு ஓடிப்போகும், விட்டுப்போம் சம்சார வியாபாரங்கள், விடய சுக இச்சை வைத்தால் வேகம் போச்சு, நீ விசேஷ சுகத்தில் இது கொஞ்சம் நல்லா இருக்க, இந்த பாயசம் நல்லா இருக்க, இந்த அப்பளம் நல்லா இல்லை வேறு அப்பளம் தான் நல்லா இருக்குது, இந்த வடை நல்லா இல்லை அன்னைக்கு செஞ்ச வடை நல்லா இருக்குது, அது மாதிரி எந்த இதில் லய ஒரு லேசா லவலேசம் இச்சை கொண்டானாலும் உன்னை விட்டு எல்லாமே போயிடும். விசய சுக இச்சை வைத்தால் விசய சுகம்னா நம்ம அனுபவிக்கக்கூடிய போக போக்கியங்களுக்கு விசய சுகம் அப்படின்னு பேர், விசய சுக இச்சை வைத்தால் வேகம் போச்சு, விவேகம் போச்சு, தொட்டுவிடலாகாது ஞான மார்க்கம், துரிய நிலை நன்றாக தோன்றுமிட்டும், உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத, அந்த உச்சத்தை தொடும் வரைக்கு நீ இன்னும் ஒன்றும் தொடலை அப்படின்னு தான் அர்த்தம், அதனால் தொட்டுவிடலாகாது ஞான மார்க்கம், துரிய நிலை நன்றாக தோன்று மட்டும், எட்டுகின்ற பரியந்தம் சுருதி வாக்கியத்து, எண்ணம் எனும் தியானத்தில் எய்து முக்தி, சுருதி வாக்கியம் என்ன சொல்லிக்கின்றது, நீ அதுவாக ஆவாய் நீ சிவமாக ஆவாய் அப்படி சொல்லியிருக்கு, அதை நானே சிவமாக ஆகும் வரைக்கும் நான் வந்து அதுக்குள்ளேயே தோய்ந்து தோய்ந்து போகணும், தட்டுகின்ற ஜீவத்துவம் தனக்கு இல்லாமல், ஜீவனுடைய தன்மை ஜீவத்துவம்னா ஜீவனுடைய தன்மை எதுவுமே இல்லாமல் அந்த பரமான்மா, இது வந்து ஆன்மா வந்து உடலை சார்ந்து விசே சுகங்களை சார்ந்து இந்த உலகியலை சார்ந்து இருக்கும்போது அதுக்கு ஜீவான்மான்னு பேர், அதே ஆன்மா பரத்தை சார்ந்து இருக்கும்போது பரமான்மாங்கக்கூடியது, அப்போ ஜீவத்துவங்கக்கூடியது எப்போது இல்லாமல் பரத்துவங்கக்கூடியதை நான் அடைகின்றேனோ அப்போது தான் இந்த வேதாந்தம் எனக்கு சித்தியாச்சு அப்படின்னு பேர். சாட்சாதி பிரம்மத்தால் பூர்வகர்மம், தத்துவாதி வாசனைகள் தாமே போகும்,
சூட்சாதி பிராந்தி என்னும் மாயாசக்தி தொடராமல் சேர்வதுவே ஸ்வரூபஞானம். திருச்சையினால் பிரம்மாண்டம் பிண்டண்டங்கள் சிருஷ்டி முதல் யாவற்றும் தெரியும் நன்றாய். காட்சி என்ன ஏகவஸ்து ஒன்றல்லாமல் காண்பதெல்லாம் இயர்த்தமன கண்டுகொள்ளேன். ஏகவஸ்து இந்த பரந்தான் எல்லா பக்கம் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இந்த இதை பார்க்கும் எல்லாமே இந்த சுவரு சித்திரம் இந்த கண்ணாடி எல்லாமே பரந்தான். அப்படி மாதிரி உனக்கு ஒரு ஏகமான ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் நீ எல்லாத்தையும் அடைஞ்சிட்ட அப்படின்னு அர்த்தம். காட்சி என்ன ஏகவஸ்து ஒன்றல்லாமல் காண்பதெல்லாம் இயர்த்தமன கண்டுகொள். நீ இவ்வளோ நாள் நீ என்ன கண்டிருக்கியோ அதெல்லாம் வேஸ்ட்டு. வியர்த்தம்னா ஒன்றுக்கும் பத்தாது. நீ இதுவரை அம்மா நான் பெரிய காட்சி பார்த்தேன், நான் அந்த காட்சி எந்த காட்சியும் வியர்த்தந்தாங்கன்னு. எதை அடைந்த பிறகு இனிமேல் ஒரு காட்சி தேவையில்லையோ அது அடைய வரைக்கும் மற்ற காட்சிகள்லாம் வியர்த்தந்தான். அந்த ஏக வஸ்துவாக இவங்கிட்ட பேதம் இல்லாமல் அவங்ககிட்ட பேதம் இல்லாமல் அவங்ககிட்ட பேதம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்க தெரிஞ்ச அன்பு உங்கள்கிட்ட வரும் வரைக்கும் நீ பண்ணுற பயிற்சியெல்லாம் வேஸ்ட்டு, வியர்த்தந்தான். சாட்சாதி பிரம்மத்தால் பூர்வ கர்மம் தத்துவாதி வாசனைகள் தாமே போகும். எனக்கு ஜென்மாந்திரத்தில் வந்த கர்ம வினைகள் வாசனைகள் அது தன்னாலே என்னை விட்டு போகும். சுட்சாதி பிராந்தி எனும் மாயாசக்தி. பிராந்தினா இருப்பதை இல்லாதது மாதிரியும் இல்லாததை இருப்பது மாதிரியும் தோன்றக்கூடிய ஒரு மாயாசக்தி பேர் பிராந்தின் பேர். சுட்சாதி பிராந்தி எனும் மாயாசக்தி தொடராமல் சேருவதுவே சொரூப ஞானம். இந்த மாயாசக்தி தொடராமல் என்னை சார்ந்து போகணும்னா அதுதான் சொரூப ஞானம் அப்படிங்கக்கூடியது. தீட்சையினால் பிரம்மாண்டம் பிண்டாண்டங்கள் நான் வந்து தீட்கை பெற்றுக்கொண்டு அந்த தீட்சை மூலமாக என்ன தீட்சை முதல்ல அதில் சொல்லிட்டார், சற்று தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கண்ணில் ஒளிரக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தீட்சையினால் பிரம்மாண்டம் பிண்டாண்டங்கள் சிருஷ்டி முதல் யாவற்றும் தெரியும். எனக்கு என்னுடைய குருநாதர் கோரக்கர் எனக்கு அந்த தீட்சை கொடுத்தார். அதன் மூலமாக என்னுடைய அண்டம், உலகத்தில் தோன்றிய அண்டம், பிரம்மாண்டம், இந்த உலகத்தில் என் கண்ணுக்கு தோன்றக்கூடிய அண்டம், அதை விட கண்ணுக்கு தோற்றாத அண்டங்கள் எத்தனையோ அண்டங்கள் இருக்குது, அது எல்லாமே அவன் அப்படிங்கக்கூடியது எனக்கு தெரியும். காட்சி என்ன ஏகவசு இதெல்லாம் எனக்கு ஒன்றாக தெரியக்கூடியது. அப்படி தெரிஞ்சதுன்னா நான் தான் பிரம்மஸ்வரூபம், நான் தான் எல்லாமும், நான் தான் வேதாந்தத்தின் அர்த்தம் கண்ட ஆள் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறார். கண்டுபார் மூடம் என்னும் அஞ்ஞானிக்கு காணாது ஜீவான்மா பரமான்மாவும் தொண்டுபட்டு குறுமுகத்தில் விசேடமாக சூரிய என்னும் வேதாந்தம் அப்பியசித்தே உண்டு மனு பல ஞான கிருத்தியாகிருத்தம் யோகிதனுக்கு ஏதேனும் தேவையில்லை விண்டு சொல்வோம் நதி கிடக்க ஓடமல்லால் விடயத்தால் சாதனங்கள் வீணாம் என்றேன். நான் வந்து உனக்கு நதி கடக்கிறதுக்கு ஒரு ஓடம் சொல்லுகின்றேன், விண்டு சொல்வோம் மனசு விட்டு சொல்கிறையா உனக்கு நான் கேட்டுக்கோ, விண்டு சொல்வோம் நதி கிடக்க ஓடமல்லால் விடயத்தால் சாதனைகள் வீணாம் என்றேன். ஒரு ஆற்றை கடக்கணும்னா ஒரு ஓடத்தை கொண்டுட்டு போய் தான் கடக்கணும். வேறு நான் அதை கொண்டு கடந்துடுவேன் இதை கொண்டு கடந்துடுவோம்னா எதை கொண்டும் கடக்க முடியாது, அந்த ஓடத்தை கொண்டு தான் நீ கடக்க முடியும். அதனால் கண்டுபார் மூடமெனும் அஞ்ஞானிக்கு காணாது ஜீவான்மா பரமான்மா. ஒரு அஞ்ஞானிக்கு கொண்டு போ, அஞ்ஞானினா எதை பற்றியும் தெரியாதவன், அவனுக்கு ஞானத்தை பற்றி தெரியாது, உலகியல் பற்றி தெரியாது, அருளியல் பற்றி தெரியாது, எதுவும் தெரியாது. அவங்ககிட்ட போய் நீ என்னென்னமோ கதை பேசிக்கிட்டு இருந்தால் அது எல்லாம் வீண் வியர்த்தம். அதனால் அவனுக்கு ஜீவான்மா என்னன்னு தெரியாது, பரமான்மா என்னன்னு தெரியாது, அவங்ககிட்ட போய் வீணா வார்த்தையை வாடிக்கிட்டு இருக்காத. தொண்டுபட்டு குறுமுகத்தில் விசேடமாக சுருதி என்னும் வேதாந்தம் அப்பியசித்தேன். வேதாந்த பாடசாலையில் போய் ஒரு பாடம் கேட்டு அந்த குருநாதர் அவ என்ன புகற்றாரோ அதை உள்முகமாக வாங்கி கொண்டு எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கக்கூடிய அனுபவத்தை கைக்கு கொண்டுட்டு வரலனா நீ எது படித்தும் பிரயோஜனம் இல்லை. உண்டுமனு உண்டும் அனுபவ ஞானம் கிருத்தியா கிருத்தியம் யோகிதனுக்கு ஏதேனும் தேவையில்லை. அனுபவ இந்த இந்த அனுபவ கிருத்த கிருத்தம்னா செய்யும் செயல், அந்த நாம் செய்யக்கூடிய செயல்கள், நான் இந்த யோகம் பண்ணுறேன், இந்த ஞானம் பண்ணுறேன், இந்த அபியாசம் பண்ணுறேன், அந்த அபியாசம் பண்ணுறேன், இது எதுவுமே ஞானிக்கு தேவையில்லை. அவனுடைய மனம் முழுவதும் வேட்கை ஒளிந்தது அவனுக்கு, அவனுக்கு இச்சை இல்லை. எனக்கு இந்த பொருள் மேலே இச்சை, அந்த பொருள் மேலே இச்சை, எனக்கு அதை செஞ்சா இதை செஞ்சா அப்படின்னு அது எதுவுமே இல்லை. அவன் என்ன கிடைக்கோ அதெல்லாம் அந்த இதை பற்றி சொன்னால் அவன் பசித்தால் புசிப்பான், வேர்த்தால் குளிப்பான், அவ்வளோதான் அவனுடைய நிலை. அப்படி இல்லாமல் சும்மா தேவையில்லாமல் அவனுடைய வேலைகள் உலக விவகாரத்தில் எந்த கிருத்தியங்களும் அவன் செய்ய வேண்டியது, நான் மம்பட்டி வேலை பார்க்கணும், நான் கம்ப்யூட்டர் வேலை பார்க்கணும், அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா அதை பார்க்கணும், அந்த கிருத்தியங்கள் அவனுக்கு கிடையவே கிடையாது. அவன் சதாவும் அந்த மோனத்தில் இருக்கக்கூடியவன். அதனால் விண்டு சொல்வோம் நதி கடக்க ஓடமல்லால் விடயத்தால் சாதனைகள் வீணாம் என்று
நான் மனசு விட்டு சொல்கிறேன்ப்பா, நீங்கள் ஓடத்தை ஆற்ற கடக்கிறதுக்கு ஓடந்தான் தேவை. நீங்கள் உங்களுடைய மனதை பண்படுத்தி கொண்டு குருநாதர் சன்னிதானத்தில் தவச்சாலையில் சேர்ந்து எது ஞானம், எது அஞ்ஞானம், எது ஆன்மா, எது ஜீவான்மா, எது பரமான்மா, எதை அடைந்தால் இனி அடைய வேண்டியது ஒன்றில்லையோ, எதை தவிர்க்க வேண்டும், எதை பற்ற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அங்கே போய் இதை படிச்சுக்கோங்க. வேறு உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வீணல்லோ சாதன பிரயோஜனங்கள் மெய்ஞான அவரோட்சம் வந்தபோது, வீணல்லோ வேத பாடத்தின் இச்சை வியோம பரிபூரணத்தில் மேவி நின்றால், வீணல்லோ இருட்டறையில் பொருளை காண விளக்கதனை மறந்தவன் கை விடுதல் போலும், வீணல்லோ தியான தாரணைகள் எல்லாம் மெய்ப்பிரகாசிக்கும் வரை வேணும் தானே. உங்ககிட்ட மெய் வந்து பிரகாசிக்கும் வரை நீ தாரணை, அதாவது இயமங்கள், நியமங்கள், தாரணைகள், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இது எல்லாம் உனக்கு தேவை. எதுவரை அப்படின்னா, நீ பிரம்மத்தை உனக்குள் கண்டுகொள்ளும் வரை இவைகள்லாம் உனக்கு தேவை. பிரம்மம் உனக்குள்ளே வெளிப்பட்டு தோண்டிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நித்திய அநித்திய கர்மங்கள் நமக்கு தேவையில்லை, கிருத்தாகிருத்தியங்கள் அப்படின்னு அதை சொல்கிறாரு, அது நமக்கு தேவையில்லை. பிரம்மத்தை எனக்குள் கண்டுகொண்டு நான் அதை அனுபவமாக்கி கொண்டால் இதெல்லாம் தேவையில்லை. அதை சொல்கிறாரு, வீணல்லோ சாதன பிரயோஜனங்கள். பிரம்மத்தை எனக்குள்ளே கண்டுகொண்டவனுக்கு சாதனைகளும் அதனால் ஏற்படக்கூடிய பயன்களும் வீணு. மெய்ஞான அபரோட்சம் வந்தபோது, எப்போ வீணு அப்படின்னா, அபரோட்சஞானம், பரோட்சஞானம் என்றால் உலகியல் பற்றி கொண்டு ஏதோ ஒன்று செய்வது, அது பரோட்சஞானம். அபரோட்சஞானம் என்றால் பரத்தை பற்றி கொண்டு ஞானமாக மௌனமாக இருப்பது. அது வந்தபோது அவனுக்கு வந்து சாதனங்கள் கிடையாது. பேரண்ட நாயகனை பற்றி அவன் உள்ள குழவு வந்தபோது இந்த சாதனைகள் தேவையில்லை. வீணல்லோ வேத பாடத்தின் இச்சை, வேத பாடத்துக்கு மேலே நான் வேதம் படிக்கணும், நான் சாஸ்திரம் படிக்கணும், நான் இதை படிச்சுக்கணும், அதை படிச்சுக்கணும், அது எனக்கு தேவையில்லை. எப்போது அப்படின்னா, வியோம பரிபூரணத்தில் மேவி நின்றான். அந்த ஒளிமயமான பரிபூரணத்தில் நீ மேவி நின்றால், வெளிமயமான அந்த பரிபூரணத்தில் நீ மேவி நின்றால், பிரம்மஸ்வரூபமான அந்த பரிபூரணத்தில் மேவி நின்றால், வீணல்லோ வேத பாடத்தின் இச்சை, அது அப்போ உனக்கு வீண் தான். வேத பாடம்னால் நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வீணல்லோ இருட்டறையில் பொருளைக்கான விளக்கதனை மறந்தவன் கைவிடுதல் போகும். கையில் விளக்கு வச்சுக்கிட்டு இருந்தானா வெளிச்சம் வந்துடும். அப்போ இருட்டறையில் நம்ம பொருள் தேடுறது மிக ஈஸி. அப்போ விளக்கு பொருள் எடுத்தாச்சு, அப்போ விளக்கு வச்சுட்டு அவன் பாட்டில் வந்துட வேண்டியதான் எல்லாம். அப்போ பொருள் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பொருளை, கருடக்கொடியன் காணமாட்டா கலல்சேவடி என்னும் பொருளை நம்ம பற்றி கொண்டோம்னா, போற்றியன் வாழ் முதலாகிய பொருளை பற்றி கொண்டோமானால் மீதி எதுவுமே நமக்கு தேவையில்லை, விட்டுறலாம். வீணல்லோ தியான தாரணைகள் எல்லாம், தியானம் பண்ண வேண்டாம், தாரணைகள் பண்ண வேண்டாம். எதுவரை அப்படின்னா, மெய் பிரகாசிக்கும் வரை, நமக்கு மெய் அனுபவம் பிரகாசிக்கும் வரை இது தேவையில்லை, அதுவரை தேவை, வேணும்தான் அதுவரை அப்படிங்கிறார். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இப்போ அப்படின்னா, சுலபமாக இந்த பாடங்களெல்லாம், சித்தர் பாடல்கள்லாம் கேட்டுட்டு எந்த இயமமோ நியமமோ பிராணாயாமமோ பிரத்யாகாரமோ ஆசிரமோ எதுவுமே செய்கிறதில்லை. அவங்க எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து சாதாரணமாக சொல்கிறாங்க. எந்த இச்சையும் அவர்கள் விடலை, எந்த விதமான ஆசாபாசங்களும் விடலை. இன்னும் சொல்லப்போனால், உலகியலார் வந்து நல்லவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பயிற்சியாளர்களுடைய நிலை மிக மோசமாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து எல்லாம் கண்டவர்கள் மாதிரி, அவங்களுக்கு கீழே ஒரு நாலு பிள்ளைங்களை உட்காந்து வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு கீழே அவங்க வேடிக்கை வினோதங்கள் காட்டிக்கொண்டு, அவர்கள் வந்து தான் எல்லாம் அடைந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. அதுக்கு உதாரணமாக அந்த பாடல்களை வேற எடுத்து சொல்லிக்கிறாங்க. நான் எது வரைக்கும் அவர் அதை ரொம்ப தெளிவாக ஒரு கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சொல்கிறார், மெய்ப்பிரகாசிக்கும் வரை வேணும் தானே, உங்ககிட்ட மெய் பிரகாசிக்கும் வரை இவைகள்லாம் தேவை அப்படிங்கிறாங்க. அப்போ இயமங்கள் நியமங்கள் எது கொள்ளணும் எது தள்ளணும் அப்படிங்கிறது, நம்மகிட்ட மெய் பிரகாசிக்கும் வரை எதை கொள்ளணுமோ அதை கொள்ளத்தான் செய்யணும், எதை தள்ளணுமோ அதை தள்ள தான் செய்யணும். அது மெய் பிரகாசிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கல்லை விட்டு இருந்தாலும் சதாசிவ பிரம்மேந்திரால் போயிட்டுருக்கிறாரு. போயிட்டுருக்கும்போது அவர் கையை விட்டுட்டாங்க, அவர் நிர்வாணமாக போகிறாரு, வேணுக்குன்னு எங்களை அவமரிக்கிறதுக்கு இப்படி போகிறாருன்னு ஒரு கூட்டத்தார் அது மாதிரி செஞ்சாங்க. ஆனால் அவர் எதை பற்றியுமே கண்டுக்கலை, ஏன்னா மெய் அவருக்கு பிரகாசிச்சிருச்சு. கை இருந்தேன்னு கால் இருந்தேன்னு எது இருந்தேன்னு எம்பெருமான் திருவுள்ள சம்மதம் எதுவும் அதை போயிட்டே இருக்குது. அப்புறம் அவன் வெட்டினவனுக்கு மனசு கேட்கல, பின்னால் ஓடிப்போய் அவரை வழிமறித்து குறுக்க நின்றுட்டு, சாமி என்னை காப்பாற்றுங்க, நான் உங்கள் கையை விட்டுட்டேன், என்னப்பா செய்யணும், கையை விட்டுட்டேன், வீட்டில் போய் நிம்மதியாக தூங்க முடியாது சாமி, ஏதாவது ஒன்று செய்யுங்க. இப்போ கை எங்கப்பா, அது உங்கள் கையில் தொங்கிக்கிட்டு இருக்கு, அப்படியே அந்த அப்போ அப்படின்னு அப்படி தடை விட்டாரோ அது கை ஒட்டிக்கிச்சு.
அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்குது. சும்மா போகிறதுக்கு கை தொங்கிட்டு போகிறான் போட்டும், நின்றுட்டு போகிறான் நிற்கட்டும், இருந்துட்டு போனால் இருக்கட்டும், எது எது பார்க்குறவங்களுக்கு என்னென்ன தோற்றத்துக்கு வருதோ அதை வச்சுக்குவோம். அது அவங்களுக்குள்ளே என்னவாக இருக்கும், அவங்களுக்குள்ளே சதா அந்த நிஷ்டை ஓடிட்டே இருக்கும். அந்த அருள் அனுபவத்தை பற்றி இவர் சொல்கிறாரு. அது வரைக்கும் நீங்கள் இயம நியமங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. திருவுருவை கூட்டி வைக்க நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். அரகரமா பார்வதி பாதையே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி எல்லாம்.